மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் குரு பகவானும் சந்திர பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருக்கிறார்கள். அட்டமத்திலே வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் அதற்கடுத்த இரண்டு நாட்களுக்கு பத்தாம் இடத்திற்கும் சந்திரன் செல்லக்கூடிய காலமாக இருக்கிறது. எனவே ஆரம்ப காலங்களில், அதாவது இந்த வார ஆரம்பத்தில் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். உறவினர்கள் அல்லது நண்பர்கள், இவர்கள் மூலமாக உங்களது கோபத்தை கிளறிவிடக்கூடிய வகையிலே ஏதாவது தொல்லைகள் ஏற்படலாம். கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இந்த கருத்து வேறுபாடுகள் வறுமையே ஆயின் நீங்கள் உறவினர்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய காலமாகவும் போய்விடலாம். இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம், அதில் எவ்வித குறைகளும் கிடையாது. மேலும் சூரிய பகவான் பலமாக மாத ஆரம்பத்தில் இருக்கப் போகிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டு நாட்களுக்கு அருமையான காலமாக இருக்கிறது. அதாவது சூரிய பகவான் நான்காம் இடத்திற்கு சென்று விடுவார். இப்பொழுது ராகு பகவான் தனித்து இருப்பார். ஏனைய கிரகங்கள் இருக்கின்றன, அவர்கள் பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு குறிப்பாக ராகு பகவானை விட்டு விலக வேண்டும். அப்படி அவர் மாத ஆரம்பத்தில் விலகி விடுவதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரை திருமணம் நடைபெறாமல் இருந்தவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். மாணவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம். இதுவரை உத்தியோகங்கள் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் சந்திரனுடன் சனி பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மனதிலே தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்திற்கு சென்றிருப்பது அரசாங்க துறைகளில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்கள் நிச்சயமாக கிடைக்கலாம். இது தவிர குரு பகவானும் இந்த வாரத்திலே சூரிய பகவானை தனது ஒன்பதாவது பார்வையால் பார்த்திருக்கிறார். குருவும் சூரியனும் இணைந்து இருப்பது ஆன்மீக துறைகளில் அதிக ஈடுபாடுகளை காட்டும். ஏதாவது வெளியூர் பயணங்கள் செல்லலாம். புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யலாம். ஆலயங்கள் ஏதாவது கட்டுவதற்கு உங்களிடமிருந்து ஒரு சிலர் உதவிகளை எதிர்பார்த்து வருவார்கள். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களது குடும்பத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமேயாயின் அந்த குறைபாடுகள் விலகலாம். மேலும் செய்யக்கூடிய தொழிலில் போட்டிகள் எதுவும் இந்த வாரம் இருக்காது. வரவேண்டிய வரவுகள் குறித்த நேரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. மாணவர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, வாரத்தின் பிற்பகுதியில், அதாவது கடைசி பகுதியில் சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு சில நாட்கள், அதாவது ஒன்று அல்லது இரண்டு அல்லது இரண்டரை நாட்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற காலங்களிலெல்லாம் உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். கூடவே ராகு பகவான் இருப்பதும் சனி பகவானும் கேது பகவானும் ராசியை பார்த்திருப்பதும் சில நேரங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக சில மன வருத்தங்கள் வரலாம். மேலும் ஒரு சிலருக்கு வரவேண்டிய வரவுகள் வருவதில் தாமதங்கள் ஏற்படலாம். இந்த வரவுகள் தொழில் செய்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலையாகும். எனவே தொழில் செய்யக்கூடியவர்கள்
வரவுகள் வரவில்லை என்று வருத்தப்படுவதை முதலில் விட்டுவிட வேண்டும். தொழிலுக்கு தேவையான பண உதவிகளை மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரம் இருக்கிறது. அந்த கடனையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் அல்லது ஏதாவது இடமாற்றம் செல்ல வேண்டும், அதாவது இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் என்பதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருமண பேச்சுவார்த்தைகள், புதிய வாகனங்கள் வாங்குவது, இவைகளிலெல்லாம் நிதானமான போக்கை இந்த வாரம் கடைபிடிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாகும். கடகராசி நேயர்களே, இந்த வாரமும் ராசியிலே நீசம் பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கிறார். கூடவே சூரிய பகவானும் இணைந்து விட்டார். ஏனென்றால் ஆடி மாதம் பிறந்திருக்கிறது. சூரியன் உங்களுக்கு தனாதிபதியாகும். செவ்வாய் பகவான் தொழில் சாணாதிபதியாக இருக்கிறார். தொழிலில் போட்டி பொறாமைகள் உருவாகலாம். அதற்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. இந்த போட்டி பொறாமைகளை எப்படி சமாளிப்பது என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவைகளை நீங்கள் வணங்கி கொள்ள வேண்டும். முடிந்தவர்கள் ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்களில் ஏதாவது நெய்தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். குறிப்பாக நல்லெண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த மனக்குழப்பங்கள் நிச்சயமாக விலகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் தொழில் மூலமாக சில நேரங்களில் சில சங்கடங்கள், அதாவது ஏதாவது மன வருத்தங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூட ஏற்படலாம். மன வருத்தங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வேலையாட்கள் மூலமாக ஏற்படலாம். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக தொல்லைகள் வரலாம். எனவே இந்த வாரம் நிதானமாக இருக்க வேண்டும். எந்த குறைகள் வந்தாலும் குரு பகவானின் பார்வை உங்களது ராசிக்கு இருக்கின்ற காரணத்தால் அந்த குறைகள் எல்லாம் சூரியனை பார்த்த பணி போல் விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறைகள் வந்துவிட்டது என்பதற்காக மன சோர்வடைந்து விடக்கூடாது. துணிச்சலாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் விரையாதிபத்தியம் பெற்று இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4, 5, 6 போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ராசியிலே இருக்கக்கூடியவர்களுடைய தாயாரின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக ஒரு சிலருக்கு ஏதாவது கெட்ட பெயர் ஏற்படலாம். மேலும் ஒரு சிலர் கடந்த காலங்களில் ஏதாவது கடுமையான நோய்களுக்கு ஆளாகி இருந்தால் இந்த வார இறுதியில் அந்த நோய்களும் குணமாகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தொழில் ஸ்தானம் அவ்வளவு பலமாக இல்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருக்கின்றவர்கள் புதுமையாக வேறு ஏதாவது தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு சில வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகள் ஒரு சில நேரங்களில் வெற்றிகளை கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் நமக்கு சரிதானா என்பதையும் புரிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தேவையில்லாத செலவுகள் இந்த வாரத்தில் ஏதாவது உங்களுக்கு வறுமையாயின் அந்த செலவுகளையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தையும் அந்த செலவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும். எனவே இந்த வாரம் துணிச்சலாக நீங்கள் இருக்கக்கூடிய வாரமாகும். புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்கலாம் அல்லது பழைய வாகனங்களை மாற்றிக்கொண்டு கூட புதிய வாகனங்கள் வாங்கலாம். திருமண காரியங்கள் விஷயமாக வெளியூர்களுக்கு பயணம் செல்லலாம். மேலும் ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகவே உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கன்னி ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார்.
கூடவே ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக பங்கு மார்க்கெட்டில் ஏதாவது முதலீடுகள் செய்யக்கூடியவர்கள், வெகு விரைவிலே லாபத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இதிலும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும். தொழில்துறையில் ஏதாவது போட்டிகள் போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று கடந்த காலத்தில் நினைத்து இருந்தவர்கள் இந்த வாரத்திலே அதற்குண்டான முயற்சிகளை செய்தால் வெற்றி நிச்சயமாக உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய வயதானவர்கள் யாராவது இருந்தால் உடல்நலத்திலே சிறிய பாதிப்புகள் ஏதாவது வரலாம், அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இது தவிர உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் தனியார் துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சில நேரங்களில் நண்பர்களால் ஏதாவது தொல்லைகள் வரலாம். சற்று கவனமாக நண்பர்களிடம் நீங்கள் பழக வேண்டும். சில நேரங்களில் தொழில் ரகசியங்கள், உத்தியோக ரகசியங்கள் இவைகளை வெளியிலே சொல்லிவிடக்கூடாது என்பதை இந்த வாரம் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் குழந்தைகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் மூலமாக நல்ல பெருமையும் புகழும் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக கூட மன அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரமும் ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பொதுவாக எல்லா கிரகங்களும் நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் மூலமாக ஏதாவது கெடுபலன்கள் நடந்தாலும் கூட நல்ல கிரகங்கள் உங்களுக்கு உதவிகளை அதிகமாக செய்யக்கூடிய காரணத்தால் கவலையை விட்டுவிட வேண்டும். புதிய வீடு வாங்க வேண்டுமா, அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வாகனங்கள் வாங்க வேண்டுமா, வாங்கி கொள்ளலாம். உத்தியோகத்தில் ஏதாவது உயர்வு கிடைக்க வேண்டுமா, மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டுமா, அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வெளியூர்களுக்கு செல்வதன் மூலமாக உத்தியோகம் மூலமாக கூட ஒரு சிலருக்கு இது ஏற்படலாம். இதன் மூலமாக கூட நல்ல பெயர் கிடைக்கலாம். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். புதிய வாகனங்கள் மூலமாக புதிய தொழில்களை கூட ஆரம்பிக்கலாம். வாகனங்கள் என்றால் பெரிய வாகனங்களும் வாங்கலாம், சிறிய வாகனங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எல்லா வகையிலும் இந்த வாரம் அருமையான வாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்குத்தான் மனதிலே ஏதோ நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்ற குறை இருக்கிறது. இதை நீங்கள் மாற்றிக்கொண்டு செயல்பட்டால் வெற்றிகரமான வாரமாக இது இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் என்று பயந்து விடாதீர்கள். இந்த வாரம் குரு பகவானுடன் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வார ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்களமாக இருக்கும். எல்லா வகையிலும் மேன்மை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கும். இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களிடம் கவனமாக பேச வேண்டும். அதே நேரத்தில் உடல்நலத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த குறைபாடுகளும் விலகிவிடக்கூடிய காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வீட்டிலே பெரியவர்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். தான் என்ற அகம்பாவத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்களுக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களை, அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் உங்களது வயதுக்கு குறைவாக இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களது ஆலோசனைகளையும் நீங்கள் ஒரு சில நேரங்களில் கேட்டு நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்விதமான குறைகளும் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானும் கேது பகவானும் சில நேரங்களில் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை வெளியிலே விடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார்கள்.
அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டால் இந்த வாரத்திலே அருமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு அருகாமையில் இருக்கிறது. குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் மாணவர்களாக இருப்பவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தில் ஏதாவது வரிபாக்கிகள் வைத்திருந்தால் அந்த வரிபாக்கிகளை முறையாக செலுத்துவதற்கு சில தவணை முறைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் நிச்சயம் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல சூழ்நிலை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்கலாம், புதிய வீடுகள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். நல்ல நண்பர்களுடன் இணைந்து தொழில் செய்யக்கூடிய யோகமும் இருக்கிறது. ஆனால் உடன் பிறந்தவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் மூலமாக கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். அதே நேரம் இரவு நேரங்களில் வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்த்துவிட வேண்டும். பெண்களாக இருப்பவர்கள் நண்பர்களிடம் பழகுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களின் துர்போதனையால் ஏதாவது தொழிலில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான புத்திமதிகளை வழங்குவதற்கு உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நீங்கள் நாடினீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக நல்ல உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கலாம். உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் உங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கலாம். பெரியோர்களின் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவானும் நீசம் பெற்ற செவ்வாய் பகவானும் இது போன்ற விஷயங்களில் சில தொல்லைகளை கொடுத்து விடுவார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் வரவேண்டிய வரவுகள் வருவதில் எவ்வித குறைகளும் இருக்காது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சந்திர பகவானும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை செய்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் ஏதாவது உருவாகலாம். அதே நேரத்தில் நமக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாமே சரியாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கூட சில நேரங்களில் ஏதாவது புதிய தொழில்கள் உருவாகலாம். ஆனால் குழந்தைகளின் உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அவர்கள் மூலமாக சில நேரங்களில் ஏதாவது கெட்ட பெயர் வரலாம். எனவே குழந்தைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி நீங்கள் வெளியிலே அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை அனுசரித்து அரவணைத்து சென்றீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல காரியங்கள் நடைபெறப் போகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குறிப்பாக பெண்களாக இருப்பவர்கள் தங்களது வேலைக்காரர்களை வெகு விரைவில் எப்படி அரவணைத்து செல்கின்ற ஒரு முறை வேண்டும் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு அவர்களிடம் நல்ல நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, மூன்றாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலே நீசம் பெற்று இருக்கிறார். இது முதலில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதர ஸ்தானாதிபதி நோய் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களது உடன் பிறந்தவர்கள் யாருக்காவது உடல்நலத்திலே சிறிய குறைபாடுகள் காணப்பட்டு விலகலாம். அதே நேரத்தில் மாதம் பிறக்கின்ற நேரத்தில் சூரிய பகவானும் உங்களது ஆறாம் இடத்திலே வந்து இணைகின்றார். இதன் மூலமாக ஒரு சிலருக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். உங்களுக்கே கூட ஏதாவது நோய் தொல்லைகள் வந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இருப்பினும் உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி சனி பகவான் எல்லா சோதனைகளையும் உங்களுக்கு சாதனைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பினை கொடுத்து விடுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சனி பகவானை நினைவிலே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அவருக்கு உண்டான மந்திரங்கள்
அவருக்கு உண்டான அர்ச்சனைகள் இவைகளை செய்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்களுக்கு சனி பகவானால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாம் இடத்திலே ராகு பகவான் இருந்தாலும் அவர் சுக்கிரன் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பது உங்களுக்கு யோகத்தையே நிச்சயம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கலாம், உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்லலாம், புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கலாம், வேலையாட்கள் மூலமாக நன்மைகளும் கிடைக்கலாம். வீட்டிலே இருக்கக்கூடிய தாய் தந்தையரின் அரவணைப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கூட ஆசிரியர்கள் மூலமாக நல்ல பெயரும் கிடைக்கும். மீனராசி நேர்களே, உங்களது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் ராசிக்கு அதிபதியும் பாக்கிய ஸ்தானத்தில் வார ஆரம்பத்தில் இணைந்து இருக்கிறார்கள். இந்த அருமையான அற்புதமான அமைப்பு என்பது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனதிலே குழப்பங்கள் இருந்தால் நிச்சயமாக விலகிவிடும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகள் மூலமாக இதுவரை ஏதாவது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காமல் இருந்தால் அந்த குழந்தைகளும் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாமல் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலோ அல்லது இந்த ராசியிலே திருமணம் ஆகாதவர்கள் யாராவது இருந்தாலோ அவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சிலர் புண்ணிய சேத்திரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் ஏதாவது சாபங்கள் இருந்தால் அந்த சாபங்களை விளக்கக்கூடிய சில பரிகார பூஜைகளும் இந்த வாரம் ஒரு சிலருக்கு நடைபெறலாம். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாரத்திலே நீங்கள் வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காத்து கொண்டு இருக்கின்றன. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒன்று இரண்டு நாட்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தாலோ அவர்கள் இந்த வாரத்திலே இனி வருகின்ற காலத்திலே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேயர்களே, இனி இந்த வார தகவல் ஒன்று. வருகின்ற 17/7/2019 அன்று சந்திர கிரகணம் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், அதே நேரத்தில் பூராடம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 5 நட்சத்திரங்களுக்கும் தோஷங்கள் இருக்கின்றன. இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கிரகண காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாலை 4 மணி முதல் 7 மணி வரை கிரகணங்கள் இருக்கின்றன. இந்த கிரகண காலங்கள் முடிந்து நீங்கள் குளித்துவிட்டு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தான தர்மங்களை செய்ய வேண்டும். தர்ப்பண காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த காலங்களில் தர்ப்பணங்கள் செய்தால் 1000 மடங்கு நன்மை உண்டு என்று புராண வரலாறுகளும் ஐதீகங்களும் சாஸ்திரங்களும் ஆகமமும் சொல்லுகின்றன. அதன்படியும் நீங்கள் பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் கிரகண காலங்களில் கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவர்கள் வெளியிலே வராமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பலமான குழந்தைகள் பிறக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே கிரகண காலங்களை அனுசரித்து நடப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளும் வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.